ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சாய்பாபா பக்தர்கள் முதலில் முந்தைய பிறவி மற்றும் கர்மாக்களை தெளிவாக புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். ஏனெனில் பாபா எப்போதும் முந்தைய பிறவி மற்றும் கர்ம வினையை பற்றி அவரது வாழ்நாளில் அதிகம் கூறியுள்ளார். அவரது சொற்களையே நாம் முழுமையாக நம்ப வேண்டும். சகலமும் அறிவார் ஷீரடி சாய். நம் புத்தி சாதுரியம், தவறான சுய பிரபஞ்ச கணிப்பு போன்றவை எல்லாம் வீண். கெட்ட செயல் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கின்றான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நற்கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும். நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாக்கள் அது. ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு. பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுவே. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்க கூடாது. தெய்வமேயான ஷீரடி சாய்பாபாவுக்கு அகில உலகமும் உரிமை உடையது என்கிற போது அனைவரின் பணமும் அவருடையது தானே. சூரியனை கற்பூர ஆரத்தியால் வழிபடுவது மாதிரிதான் இதுவும். நம் பணமெல்லாம் பாபா கொடுத்த செல்வம்தான். அதில் ஏதோ கொஞ்சம் பணத்தை என்ன காரணத்திற்காகவோ தமக்கு காணிக்கையாக பாபா உரிமையுடன் கேட்கிறார் என்பதை அடியவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். வெள்ள பிள்ளையாரை கிள்ளி அவருக்கே நிவேதனம் செய்வது போல் பாபா பணத்தில் கொஞ்சத்தை கிள்ளி அவருக்கே காணிக்கையாக்கினார்கள். திருவண்ணாமலை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் எந்த கடைக்கு சென்று பொருட்களை வாரி இறைத்தாலும் அந்த கடையில் அன்று வியாபாரம் அமோகமாக நடக்கும் என்பார்களே. அதன் பொருட்டு கடைக்காரர்கள் சேஷாத்ரி சுவாமி தங்கள் கடைக்கு வரமாட்டாரா என்று காத்திருப்பார்களாமே. அதுபோல் பாபா தங்களிடம் காணிக்கை கேட்க மாட்டாரா என்று அடியவர்களும் காத்திருந்தார்கள். அவர் காணிக்கை கேட்டு அதை கொடுத்துவிட்டால் தங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்பினார்கள். இல்லாவிட்டாலும் தங்களுக்கு நிகழவிருந்த ஒரு கெடுதலை பாபா தங்களிடம் காணிக்கை வாங்கிக் கொண்டதன் மூலம் நீக்குகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். எரிந்த தீக்குச்சிகள் கீழே கிடந்தால் அவற்றை எடுத்து சேமித்து தம் பைகளில் வைத்துக் கொள்வார் பாபா. பணத்தையும் எரிந்த தீக்குச்சியையும் அவர் ஒன்றாகத்தான் கருதுகிறார் என்பதை அடியவர்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படி செய்தாரா? இல்லை, இந்த எரிந்த தீக்குச்சி போல் மனித உடலும் ஒரு நாள் எரிந்து பயனற்றதாக போகப் போகிறது என காட்டி அடியவர்களுக்கு வாழ்வின் நிலையாமையை போதித்தாரா? யார் அறிவார்? தொடக்க காலத்தில் பாபா யாரிடமும் காணிக்கை கேட்டதில்லை. ஆனால் யாராவது ஒரு பைசா கொடுத்தால் அதை வாங்கி ஞாபகமாக தம் பையில் போட்டுக் கொள்வார். இரண்டு பைசா கொடுத்தாலோ திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அதை கொடுத்தவரிடமே திரும்ப கொடுத்து விடுவார். பல மகான்கள் தம்மை பிச்சைக்காரர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதுபோல் பாபாவும் தம்மை கருதினாரா? ஒரு பிச்சைக்காரர் ஒரு பைசா பெற்றுக்கொள்வதுதான் சரி என்பது அவர் கருத்தா? இதெல்லாம் விளங்கிக் கொள்ள இயலாத புதிர்கள். கடவுள் இருப்பதை உணர்வது எப்படி என்ற ஒரு பக்தரின் கேள்விக்கு சாய் கூறிய ஒரு குட்டி கதை. கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவர் தான் கடவுளை உணர முடியாததால்
அது குறித்து கேட்க ஒரு மகானிடம் சென்றார். கடவுள் எங்கு இருப்பார், எப்படி இருப்பார், அவரை உணர்வது எப்படி என்று அந்த மகானிடம் அவர் கேட்டார். அதற்கு அந்த மகான், கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். சர்வ ஞானமும் பெற்ற அழியாத பேரின்பம் நிறைந்த வடிவம்தான் கடவுள். நீயும் கடவுள்தான் என்றார். அதற்கு அந்த பக்தர், அப்படியானால் ஏன் என்னால் உணர முடியவில்லை என்று வினவினார். அதற்கு அந்த மகான், மிக அழகாக உன் எண்ணங்களில் அவர் இருக்கிறார். ஆனால் உன் எண்ணம் உலகத்தில் நடக்கும் விஷயங்களில் சூழ்ந்திருப்பதால் அவரை உணர முடியவில்லை என்று பதிலளித்தார். இப்படி பல வழிகளில் அந்த மகான் உண்மையை புரிய வைக்க முயன்றார். ஆனால் அந்த பக்தரோ அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார். இறுதியாக அந்த பக்தரை ஹரித்வாருக்கு செல்லும்படி அந்த மகான் கூறினார். அங்குள்ள கங்கை நதியில் ஒரு அபூர்வமான வண்ணத்தை கொண்ட ஒரு மீன் இருக்கின்றது என்றும் சொன்னார். மேலும் மனிதர்கள் போலவே பேசும் குரல் அதற்கு இருப்பதால் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்றும் சொன்னார். உடனடியாக மகானின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஹரித்வாருக்கு புறப்பட்டார். அபூர்வமான மீனின் வருகைக்கு காத்து கொண்டிருந்தார். அந்த சமயம் கடவுள் எங்கு இருக்கிறார், எப்படி அவரை உணர முடியும் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மீன் அங்கு வந்து, எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பக்தர், மகான் ஒருவர் உன்னிடம் இருந்து கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பி வைத்தார் என்று கூறினார். அதற்கு அந்த மீன், எனக்கு 7 நாட்களாக ஒரே தாகம், எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டது. அதற்கு பக்தர், பைத்தியக்கார மீனே, வலது இடது மேலே கீழே என்று எல்லா பக்கங்களிலும் தண்ணீர்தானே என்று பதிலளித்தார். உடனே மீன் கொஞ்சம் கடுமையாக, நீ தேடிக்கொண்டிருக்கும் கடவுளும் அப்படித்தான், எல்லா பக்கங்களிலும் இருக்கிறார் என்று மிக அழகாக கூறலாயிற்று. அந்த பதிலை கேட்டு திருப்தி அடைந்த போதிலும் ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார். அப்படியானால் கடவுளை உணர முடியாமல் ஏன் இப்படி தவிக்கின்றேன்? அதற்கு அந்த மீன், இதே கேள்விதான் எனக்கும். தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் எனக்கு ஏன் தாகம் தணியவில்லை என்பதுதான். மீனின் வடிவமைப்பு குறித்து அந்த பக்தன் நன்கு அறிந்திருந்தான். ஆகையால் மீன் எப்படி நீந்தினால் அதன் வாயில் தண்ணீர் சென்று அதன் தாகம் தணியும் என்பதை அவன் மீனிற்கு எடுத்துரைத்தான். உடனே மீன், எப்படி நீந்தினால் என் தாகம் தணியும் என்று நீங்கள் கூறியது போல கடவுளை உணர நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் கடவுளை உணரலாம். ஆசைகளை திசை திருப்பி கடவுளின் மேல் செலுத்த வேண்டும். உலக விஷயங்கள் மேல் இருக்கும் எண்ணங்களை கடவுள் மேல் திருப்பினால் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பக்தரும் அப்படியே செய்து உண்மையை புரிந்து கொண்டார். சாய் நமக்கு கூறுவதும் இதுதான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.